மறைந்த தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவிப்பதற்கான புதிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் மார்ச் 25 முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு உள்ள நாட்களிலும் சுதந்திர போராட்ட தலைவர்கள் மற்றும் தமிழ் வளர்ச்சிக்காக உழைத்த அறிஞர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள் நிகழ்ச்சிகளை அரசு நடத்தி வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்றி சமூக இடைவெளியை கடைபிடித்து அமைச்சர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த அனுமதிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மரியாதை செய்யப்படும் தலைவர்களின் குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் வரையும் பதிவு பெற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அதிகபட்சம் 5 பேரும் மாவட்ட ஆட்சியர்களும் முன் அனுமதி மற்றும் வாகன அனுமதி பெற்று மரியாதை செலுத்த அனுமதிக்கப்படுவதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.